பெண்கள் ஆண்களை நம்பிக்கிட்டே தான் இருக்காங்க ஆண்கள் பெண்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிதான் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் அப்படின்னு அரவிந்த் நகரை சேர்ந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜான இளம் இளம்பெண் சோளையூரில் இருக்க தனியார் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க செகண்ட் இயர் அதுக்கப்புறம் பெரம்பூரை சேர்ந்த பாலாஜி அவருக்கு வயசு இருபத்தி மூணு இவங்களோட ஃபேஸ்புக் மூலமாக ரெண்டு பேத்துக்கும் நட்பு ஏற்பட்டு ஏமாத்தலில் தான் கடைசியில் போய் முடிஞ்சிருக்கு இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாளடைவுல லவ்வா மாறிடுச்சு லவ்வா மாறும் போது சட்டக்கல்லூரிக்கு போறதா வீட்டில சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து சினிமா தியேட்டர் பீச்சு மாலன்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சுத்தாத இடமே இல்லை அப்படி சுத்தி தெரிஞ்சுட்டு இருந்தவங்க திருமணம் செய்யறதா ஆசைவார்த்தை சொல்லி லாட்ஜ்ல ரூம் போட்டு நிறையா டைம் உல்லாசமா ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இதனால அந்த மாணவி கர்ப்பமும் அடைஞ்சுருக்காங்க இதுக்கப்புறமா என்னை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பாலாஜியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ திருமணத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பம் அடைஞ்சிட்ட விஷயம் வீட்டில் தெரிஞ்சா திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க அதனால நீ கருவை கலைச்சிரு அப்படின்னு சொல்லி மாணவி கிட்ட பாலாஜி கண்கலங்கின நிலையில சொல்லியிருக்காங்க இது அவங்க உண்மைன்னு நம்பி அந்த மாணவி இறக்க குணமாக இருக்கும் போல தன்னோட கருவை வந்து போய் கலைச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா திருமண செலவுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி பல லட்சம் கறந்துருக்கிறாரு பாலாஜி அதுக்கப்புறமா திருமணம் திருமணம் சாக்கு போக்கு சொல்லி காலம் கடத்திட்டு வந்துட்டார் திடீர்னு தன்னோட திருமணத்துக்கு என்னோட குடும்பத்தினர் சம்மதிக்கலப்பா இதனால நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு பாலாஜி சொல்ல இத அந்த பொண்ணு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உடனே அந்த பொண்ணு பயங்கரமா கதறி அழுது தகராறு பண்ணியிருக்காங்க ஸோ இதனால ஆத்திரம் அடைஞ்ச காதலன் பாலாஜி நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் நான் சமூக வலைத்தளங்கள்ல விட்டுருவேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டியிருக்காரு இதுக்கப்புறமா அந்த மாணவி திருமங்கலம் அனைத்து காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துட்டாங்க செஞ்ச போலீஸ் தலைமறைவாக இருக்கக்கூடிய பாலாஜி அதுக்கப்புறமா அவங்களோட தாயையும் தேடிட்டு வராங்க. சட்ட விதிகளை மீறி கருக்கலைப்பு செஞ்ச அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவமனையில் அங்கேயும் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நியூஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க